பிஃபோரி மீடியா நேர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் ரியாஸ் அகமத் பேசுகிறேன். 45 இயர்ஸ் ஆஃப் ராஜினிசம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாருடன் பயணித்த பல கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இப்படி எல்லாரையும் சந்தித்து அவங்களோட நினைவுகளை உங்ககிட்ட நான் பகிர்ந்து வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி நான் சந்திக்க போகிற நபர் பார்த்திங்கன்னா என்னுடைய நெருங்கிய நண்பர், ஒளிப்பதிவாளர் யுகே செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப நாளாச்சு பார்த்து. சார், இதை பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்து சினிமாவுக்கு வந்து 45 இயர்ஸ் ஆச்சு. அந்த 45 வருஷம் 168 படங்கள். இந்த பயணத்தில் அவர் கூட பயணித்த கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இப்படி எல்லாரையும் சந்தித்து அவங்களோட நினைவுகள், ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது. அந்த மாதிரி இப்போ நீங்களும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமான அருணாச்சலத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த அனுபவங்களை உங்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலான்ற எண்ணத்தில் தான் இந்த இன்டர்வியூ நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். குட் குட் குட். ஏன்னா சார், ஃபஸ்ட் டைம் வந்து நான் சுந்தரம் வந்து ஒரு உள்ளத்தெளித்தாக்கு ஒரு ஹிட்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய படத்துக்கு போகிறோம், ரஜினி சார் படம். இப்போ சுந்தர் சொன்ன, நாங்கள் யூஸ்வலாக செட்டில் கிரிக்கெட் விளாடுவோம். ஆமாம் ஆமாம். ஷூட்டிங் கம்மியாக இருக்கும், கண்டிப்பாக விளையாட்டு ஜாஸ்தியாக இருக்கும். கண்டிப்பாக சுந்தர் சொன்னடைய ரஜினி படம் இது மாதிரிடா, நீ பாட்டு நீ கிரிக்கெட்டில் விளையாண்டுருக்காத, செட்டில் இந்த பால் போட்டு விளையாடுறது அதெல்லாம் வேண்டாம், நம்ம பாட்டு ஒழுக்கமாக ப்ரொஃபஷனலாக இருப்போம். சரிடா, சொல்கிற கரெக்டாக அப்படி தான் இருக்கும். அப்படி இருந்துகிட்டே இருந்தோம். ஒரு 4 நாளைக்கு அப்புறம் எங்களால் முடியல. சரி சரி, அவர் ரஜினி சார் கொஞ்சம் லேட்டாக தான் வருவார், 9:00 தான் வருவார்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 7 மணிக்கே போய் 7:00 மேட்ச் விளையாண்டுருக்கோம். ஓகே. பட் யார் யார் விளையாடுவீங்க? டைரக்டர் டீமு, கேமராமேன் டீமு. ஓகே ஓகே. இப்போ இப்போ இதோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, லைட்மேன்ஸ் அந்த பக்கம் பிரிச்சுக்கிட்டு விளையாடுவோம். ஓகே. ஆர்டிஸ்ட் யாராவது வராங்களோ அவங்க ஜாயின் பண்ணிக்குவாங்க. சரி. விளையாட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டார், என்ன கிரிக்கெட் விளையாண்டுருக்கீங்க அப்படின்னு. இல்லை சார், இப்போ தான் சார் முடிஞ்சு சார், ஷார்ட் ரெடி சார் உள்ள அப்படின்னா. இல்லை இல்லை, நீங்கள் விளையாடுங்க, இப்போ நீங்கள் இதுதான் ரெகுலராக பண்ணுறா தான் நானும் ஜாயின் பண்ணுறேன். அதுலேருந்து நாங்கள் டோட்டலாக விட்டுட்டு விளையாடுறது. அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு என்னென்னா, எனக்கு ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்கு. ஆமாம். அப்போ என்னென்னா, சுந்தர் சொன்னால் வேணாண்டா, தப்பாகவும் செட்டில் பண்ணாது. ரைட் சார், ரைட். இப்போ ஸ்மோக் பண்ணுறதா இருந்தால் ஒரு பிளாக் கிளாத் வந்து நிற்கும், அதுக்கு பின்னாடி ஸ்மோக் பண்ணிவிட்டு ஷார்ட்டு ஓடி வந்துடுறது. 2 நாள் பார்த்தா ரஜினி சார் தெரிஞ்சு கூப்பிட்டார், சுந்தர் வாங்க செந்தில் வாங்க அப்படின்னார். சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா. சுந்தர் நீங்கள் ஸ்மோக் பண்ணிக்கலாம். இல்லை சார் அப்படின்னா. அவன் ஸ்மோக் பண்ண மாட்டான். என்ன கேட்டார், ஆமாம் சார் அப்படின்னா. அப்புறம் ஏன் இந்த பிளாக் கிளாத் உள்ள இடையில இடையில வருது? நீங்கள் வந்து, நான் ஒரு நியூ ஃபேஸ் ஹீரோ அப்படி தான் நீங்கள் நினைக்கணும். சூப்பர் ஸ்டாரில் அப்புறம் அது அது வேறு இது வேறு. செட்டுக்குன்னு வந்தால் நீங்கள் டைரக்டர், நீங்கள் கேமரா, நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும். உங்களோட சுதந்திரத்தை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் ஸ்மோக் பண்ணுங்கள், தயவு செஞ்சு பண்ணுங்கள். எனக்கு அதில் எந்த ஆட்சேபனையுமே கிடையாது. தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் பழக்கத்தை நீங்கள் மாற்றிக்காதீங்க அப்படின்னாரு. சரி சார், தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் ஸ்மோக் பண்ணுறதா வேணாமானே தெரியல. அந்த மாதிரி ஒரு டவுன் டு தி ஹார்ட் பர்சனு. ப்ளஸ் இப்போ இந்த பிரேக் விடுவாங்களே, இப்போ தானே இந்த கேரவன் கேரவன்லாம். அப்போ ஏவிஎம்ல பண்ணும்போது ரஜினி சாருக்கு வந்து ஒரு காட்டேஜ் இருக்கும், அவர் பிரேக் முடிஞ்சோன்னே அவன் சாப்பிட்டு அங்கே நாங்கள் சிட்டில் தானே படுத்துக்கிறப்ப எல்லாம் லைட் மேன்ஸ் ஓரமாக பார்த்தா இப்போ அந்த பிளாக் கிளாத் கொடுங்கன்னு சொல்லி அப்படி விரிச்சு அங்கேயே படுத்து கிடந்தார். என்ன சார், இல்லை சார் உங்களுக்கு ரூம் இருக்குது சார் அங்கே. இல்லை இல்லை, எனக்கு இது ஓகே, எனக்கு ஒரு ஃபேன் மட்டும் வைக்க சொல்லுங்கள் செந்தில் போதும். என்னடா இப்படி இருக்கார, டவுட்டும் எடுத்தா அப்படி தான் ஃபுல்லாக இருந்தார். இப்போ அந்த ஃபேன்ஸ் அந்த ஃபோட்டோ எடுக்க வரும்போதெல்லாம் அதெல்லாம் ஒன்று இப்போ நீங்கள் வர சொல்லுங்கள் சார், அதெல்லாம் எடுத்துக்கலாம். வாங்க வாங்க எடுத்துங்க, போங்க வாங்க எடுத்துங்க. அவ்வளோ ஒரு டவுன் டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வில்லேஜ் போர்ஷன் தான் ஃபஸ்ட் எடுத்தோம். ஓகே. வேஷ்டி ஷர்ட்டோட. ஓகே. எங்கே எங்கே சார், மைசூர்? மைசூரு, இங்கே செட்டு, அந்த வீடு போர்ஷன் எல்லாமே எடுத்தோம். இப்போ ஹைதராபாத்தில் போய் சிட்டி போர்ஷனுக்கு வரார். ஓகே. சிட்டி போர்ஷன் வரும்போது பேண்ட் ஷூட் அந்த ஷூட்டெல்லாம் வரலாம். நாங்கள் பார்த்த ரஜினின்னா வெறும் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை, இப்படி கையில் ஒரு உத்தராச்சம், இப்படி இப்படி ஒரு ஒரு இப்படி தான் பார்க்குறோம். ஃபஸ்ட் டைம் அந்த பணக்கார கெட்டப்பில் போட்டு வரும்போதில் நாங்கள் எல்லா வெயிட்டிங் எப்படி வருவார் எப்படி வருவார்னு. அழகாக ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்று இருந்ததாங்க அந்த வீட்டில். திடீர்னு ரஜினி சார் வந்துட்டார், வந்துட்டாருண்ணா. எங்கே இப்படி தானே வரணும், நாங்களும் இங்கே தானே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றது. மேலே போய் ஃபுல் மேக்கப் ட்ரெஸ்ஸோட அந்த அந்த கோட் சூட்டோட அந்த ஸ்டைலில் அந்த லெஃப்ட் பேலன்ஸ் பண்ணி கட 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 கடன்னு இறங்கி வந்தார்ல, எல்லாருமே கிளாப் பண்ணிட்டாங்க. அப்போ ஓகே சார், இந்த கெட்டப் எனக்கு ஓகே சார் ரிட்டார். அப்போ தான் அது வரைக்கும் அவருக்கே நம்பிக்கை இல்லை, நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்கிறது. டெஸ்டிங்கு, ஒரு டெஸ்ட்டிங். எல்லோரும் கிளாப் பண்ண ஒன்றும் இல்லை, சூப்பர் சார். அப்போ நான் இதே கிட்ட ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். அப்பா தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இவ்வளோ ஒரு தங்கமான வச்சேன். எங்களோட கோ ஆர்டிஸ்ட் ஒருத்தர் ஜெய்சங்கர் சார் இருந்தார். ஆமாம். அவர் எப்போவுமே லேட்டு தான். ஒரு நாளுமே
ஒம்பது மணிக்கு வரமாட்டார், பத்து மணினா பதினொரு மணிக்கு தான் வருவார். ஆனால் ரஜினிசர் சொன்ன ஒரு வார்த்தை, சார் டைரக்டர் சார் ஜெய் சாரை மட்டும் நீங்கள் எந்த விதத்துலையும் டார்ச்சர் பண்ணாதீங்க, அவர் எப்போ வேணால் வருவார், அவர் எப்போ போகணும்னு நினைக்கிறாரோ அவர் அமைச்சிருங்க, ஏன்னா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அது தயவு செஞ்சு அவர் மட்டும் டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு. அவர் அது அவர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். பத்து மணினா பதினொரு மணி தான், என்ன ரஜினி வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க பாய்ஸ் காய்ஸ் ஹாய் காய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஒரு ஃப்ரீடம் செட்டில் எல்லாருக்குமே. அதே மாதிரி வந்து இந்த மாத்தாடு மாத்தாடு மல்லிகை சாங் பண்ணும்போது என்னென்னா அது ஈவெண்ட் பண்ணியிருந்தோம், லைட் எல்லாமே சாஃப்ட் லைட் பண்ணியிருந்தேன், ஃபுல் க்ரௌடு. ஆமாம் ஃபுல் க்ரௌடு. அப்போ சௌந்தர்யா இருந்ததுனால சரி கு லைட்டாக பேக் லைட்டு போடலாமேனு போட்டேன். இவர் அத்தனை நேரம் இருந்துட்டு பேசாமல் ஒன்றுமே கேட்கல, அவ்வளோ நேரம் சாங்கில் முடிச்சுட்டுல அந்த ஷார்ட் எடுத்து முடிச்சு நேராக பக்கத்தில், ஏன் சார் எனக்கு இந்த பேக் லைட்டில் வராதா சார், ஐயோ சார் நீங்கள் போயிட்டீங்கன்னு போயிட்டீங்க அப்போ இதெல்லாம் பண்ணுறீங்களா அப்போ, ஐயோ ஐயோ இது இது ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அப்புறம் திருப்பி வந்து அவர் க்ளோஸ் அப்லாம் திருப்பி ரீஷூட் பண்ணோம். சார் எனக்கு ஒரு பேக் லைட் போட்டு எடுத்து கொடுக்க சொல்ல சார், அவ்வளோ ஒரு காமெடியான ஒரு நல்ல ஒரு மனிதர். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்களே இப்போ தலைவர் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் சொல்கிற இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி வேறு ஹீரோஸ் நீங்கள் ஒர்க் பண்ண படங்களில் இந்த மாதிரி அனுபவம் வந்திருக்கு உங்களுக்கு, அந்த ஸ்மோக்கிங் பிரச்சனை வந்திருக்கா? அது இது வரைக்கும் எனக்கு வந்தது இல்லை, எங்கேயுமே இருந்தது இல்லை. ஸோ அதனால் இஷ்யூஸ் இல்லை, யாராக இருந்தாலும் ஃப்ரெண்ட்லி தான். ஆமாம் ஆமாம். ஸ்மோக்கிங் பிரச்சனை ரஜினி சார்னால வரல, டைரக்டர் தான் சொன்னார், ரஜினி சார்னால எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஓகே ஓகே. அவர் நீங்கள் தயாராக தான் இருந்தீங்க, எடுத்து பற்ற வைக்கிறீங்க, பழக்கம் இல்லை, அது விட முடியல வேற ஒன்று. சார் இப்போது இந்த படத்தில் இந்த ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரடக்ஷன் சாங் ஒன்று வச்சுருப்பீங்க, அந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டரில் கான்வாய் மாதிரி இருந்தது, அந்த பிக்சரைசேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன். அது ஒரு அது மைசூரில் தான் சார் எடுத்தோம். அது என்னென்னா ஃபுல் க்ரௌடு, அது ரஜினி சாருக்குன்னு அங்கே ஒரு ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங் இருக்கா இருக்காங்க பயங்கரமாக, எங்கே போனாலுமே ஃபுல் க்ரௌடு வந்துடுவாங்க. அதனாலே என்ன பண்ணுறதுன்னா இவருக்கு அந்த க்ரௌடு வந்து வர்றதுக்கு முன்னாடி இவர் ஷார்ட்ஸ் எடுத்துருவோம், இவர் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இவர் ரெண்டு தடவை கை காமிச்சிட்டு போய் ஓரமாக போயிடுவார், கார் ஏறி பக்கத்தில் வயல்வெளியில் போய் உட்காந்துக்குவார், யாரும் வராத இடத்துல. ஒரு அம்பாசிடர் கார் தான், பெரிய அந்த பென்ஸ் இதெல்லாம் கிடையாது, ஒரு அம்பாசிடர் காரில் ஏசி போட்டு எங்கேயாவது போய் ஓரமாக உட்காந்துக்குவார். சார் ரஜினி சார் போயிட்டாருன்னு நினச்சி அவங்க போனதுக்கப்புறம் திரும்பி வருவார், வந்து இந்த ஷார்ட் பண்ணிட்டு திரும்ப போயிடுவார். ப்ளஸ் வந்து அவருடைய அந்த கேமரா ஆங்கிள்ஸ் சூஸ் பண்ணுறதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் அந்த ஒரு லோ ஆங்கிளில் ஒன்று வச்சுருப்பேன், அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, அந்த மக்களை பார்த்து எதுவும் ஒரு ஒரு லைன் வரும்போது கேமரா பார்த்து பேசுவார். அதுக்கு நாங்கள் இப்படி வச்சுருந்தோம் மேலே அந்த ஐ லெவல், அவர் சொன்னால் இல்லை சார் கீழே வச்சுருங்க, ஏன்னா ஆடியன்ஸ் வந்து இப்படி தான் பார்க்குறாங்க ஸ்க்ரீனை. ஸோ கீழே வச்சிட்டிங்கன்னா நான் மக்களை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக ஹி ஹஸ் காட் வெரி குட் தாட்ஸ், வெரி குட் ஆங்கிள் சூஸிங், அவர் அழகாக சொல்லுவார். ஓகே ஓகே, கரெக்டாக தான் சார் நீங்கள் சொல்கிறது, கரெக்டு தான். ஓகே, அதில் எந்த சேஞ்சுமே இல்லையா? ஓகே, அவர் சொன்ன அந்த சேஞ்சஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படின்னா ஃபீல் ஆகுது? ஆமாம் அழகா சே. ஸோ பி லேர்னிங் ப்ராசஸ் தான் அவர்கிட்ட இருந்து. ஓகே, அவர் என்ன தான் அவர் என்ன சூப்பர் ஸ்டாராக இருந்தாலுமே இல்லை, அவர் சொல்லும்போது இல்லை கரெக்டாக இது கரெக்டாக இருக்குமா சரி வச்சு பார்ப்போமே, வச்சு ரஷ் பார்க்கும்போதில் இட் வாஸ் ரியலி குட், ஓ என்ன பார்த்து சொல்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு ஃபேன்ஸுக்கு அதை வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சன் தானே. ஓகே சார், அதே மாதிரி அந்த ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் எப்படி சார் ஒர்க் அவுட் ஆச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? ஆக்ஷன் ரஜினி சார் வந்து எதுக்குமே தேங்க மாட்டார், ரோப்னா ரோப் போட்டுக்குவார், ஏன்னா அவர் லெஸ் வெயிட் தானே அவருக்கு. ஆமாம். ஸோ அதனால் யார் வேணால் ரோப்பில் கட்டி தூக்கிக்கலாம் அவரை, எத்தனை தடவை அதுலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது அவர் கிடையாது ரெஸ்ட்ரிக்ஷன். த ஃபைட்டர்ஸ் டான்ஸ்னா மட்டும்தான் இது வேணுமா இந்த டான்ஸ் எனக்கு வருமா அப்படிம்பார், அவ்வளோதான். மற்றபடி மாதிரி இந்த இந்த சாங்ஸோட பிக்சரைசேஷன் பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அந்த நகுமோ சாங்னு ஒரு சாங் இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அந்த சாங். ஆமாம் அப்போ ஆமாம், எங்களுக்கே ரொம்ப என்ன இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, ரஜினி சார் ஃபாஸ்ட்டுக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். பார்த்தா அதுக்கப்புறம் இல்லை சார் இந்த இது இது நல்லா இருக்கும், நான் மெல்ல நடந்துடுறேன், ஸ்லோ ஃபாஸ்ட்டாக நடக்கல ஸ்லோவாக நடந்துக்கிறேன், கொஞ்சம் இப்போ லைட்டாக எக்ஸ்பிரஷன்ஸில் போயிடலாம் இந்த சாங்னு சொல்லி அழகாக இருக்கா. ஆமாம், அதுவும் பெட்டியில் டேரக்டர் கூட சொல்லியிருந்தாரு இந்த சாங் அவருக்கே வந்து அவ்வளோ பிடிக்கல, அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகல, ஏன்னா ரஜினி சார் படத்தில் இவ்வளோ ஸ்லோ சாங்காக எனக்கே பிடிக்கலன்னு அந்த செட்டுக்கே போகலன்ற மாதிரி பெட்டியில் கூட்டிட்டு கவனித்தேன். ஆனால் இது ரஜினி சார் தான் விரும்பி இல்லை இந்த சாங், எனக்கு இந்த மாதிரி சாங் தான் வேணும்னு சொல்லி கேட்டேன்னு சொல்லுங்க. ஆமாம் ஆமாம், அதே மாதிரி அது கான்ட்ராஸ்டாக இன்னொரு சாங் பார்த்தீங்கன்னா அந்த தூத்தக்கு தூத்தக்கு. ஆமாம், அள்ளி அள்ளி அனார்கலி சாங், அதுவும் ஒரு சாங், அது ஃபுல்லாக செட்டு சாங், அது அவர் ஃபாஸ்ட் மூமெண்ட் அவர், அவருக்கு அது காட்சி காட்சி ரெண்டு கை ஆடினாரா முடிஞ்சு அதெல்லாம் இஷ்யூஸே இல்லை சார். இப்போ இவரை வச்சு நீங்கள் நிறையா ஸ்டார்ஸோடலாம் நீங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதில் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் இவரை வச்சு நீங்கள் அவுட்டோரில் ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு லொக்கேஷன் வைஸ் உங்களை அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு?
அவுட்டோரை பொறுத்த வரைக்கும் இவர் ஹீஸ் அ வெரி காமன் மேன் சார். எனக்கு இந்த இந்த ப்ரையாரிட்டி வேணும், இது வேணும். மைசூரில் ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்தது என்னென்னா, காலையில் வந்து நாங்கள் சொல்லிட்டோம் சார், இது மாதிரி நீங்கள் 9:00 வந்தால் போதும், 8 மணிக்கு வந்தால் போதும்ட்டோம். சரி, ரஜினி சார் 8:00-9:00 தானே வருவார், நம்ம லேட்டாக போவோமே. ஆமாம், இது அப்போ இது நம்ம சீக்கிரம் போவானு சொல்லிட்டு நான் சுந்தரெலாம் ஒரு 8:30 போகிறோம். பார்த்தா அங்கே சேர் போட்டு உட்காந்துருக்காரு. இல்லை சார், உங்களை 8:30 9:00 தானே சார்? இல்லை இல்லை சார், நான் இப்போ 1 hour பிஃபோர் இருப்பேன். ஓ, நீங்கள் லேட்லாம், சாரி சாரி, நான் லேட்டாக வந்தேன். இல்லை சார், நாங்கள் சீக்கிரம் வந்துடுறோம் சார். டைம் பர்ஃபெக்ஷனாக, டைமிங்னா கரெக்ட் டைம், 9:00 8:45-9:00 அவர் இருப்பார். நம்ம லேட்டாக போனதை நம்ம மாட்டிக்குவோம். அதுலேருந்து நாங்கள் அவர் டைமிங்கே சொல்கிறது கிடையாது சார், நீங்கள் 10 மணிக்கு வாங்க சார்ன்றது. ஏன்னா அப்போ தான் நம்ம கொஞ்சம் போய் டிராஃபிக்கில் இருந்து போய் அசம்பிள் பண்ணி வர முடியாது. 10 மணிக்கு 9:00 வந்துடுவார், வித் மேக்கப் படத்தான் இருப்பார் சார். அதான் அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு சாங்க இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொன்னாங்க. நான் பிருந்தா மாஸ்டர் இன்ட்ரி எடுத்துருக்கும்போது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு மல்டி ஸ்டார் காஸ்ட் இருக்கும்போது எதுவும் இல்லை, அந்த ஃபஸ்ட்டு அந்த மாத்தாடு மாத்தாடுல பெரிய ஸ்டார் காஸ்ட் போட்டாலும் ப்ளஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட்டலாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆர்டிஸ்டாக போய் ஷார்ட் ரெடின்னு சொல்லி கூப்பிடும்போது இதோ வரங்கிறேன்னு சொல்லி ரொம்ப யதார்த்தமாக லேட்டாக தான் வந்து கேதர் ஆகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், டக்குன்னு வந்து ரஜினி சார் கூப்பிட்டு, ரஜினி சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து நின்று ஆட்டோமேட்டிக்காக டக்கு எல்லாரும் வந்துடுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிருந்தா மாஸ்டர் சொல்லுவாங்க ரொம்ப. அது மைக்கில் வந்து பிருந்தா வந்துட்டு ஆர்டிஸ்ட் கூப்பிடலாம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடலாம்னு சொல்லும்போது ரஜினி சார் வந்து நிற்பார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு மனோரம் ஆகட்டும், ஆட்சி ஆர்டிஸ்ட் சௌந்தர்யா ரொம்ப எல்லாருமே நீ வந்து தான் வந்துடணும் இம்மீடியா. அது போக வந்து அவர் போய் சேர் போட்டு உட்காரதெல்லாம் கிடையாது, 2 feet ஷூலு தான் இருக்குது. யூனிட்டில் இன்னொரு 2 feet ஷூல் எக்ஸ்ட்ரா சொல்லணும். ஓகே, 2 feet ஷூலில் இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காருவார். அதுதான், வேறு எந்த இதுவும் கிடையாது. இந்த மாதிரி இந்த படத்தில் நீங்கள் ரசித்து உங்களுடைய ஃபீலிங்ஸ் பிரகாரம் நீங்கள் அதை பிக்சரைஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்ன காட்சிகள் எழுதியிருக்கும், போர்ஷன்ஸ் எழுதியிருக்கும். அந்த அல்லி அலி ஆனார்கலி சாங் சார், அது ஃபுல்லாக செட்டு சாங்னால ஆஸ் எ கேமராமேன் வந்து எனக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைச்சிது. ஓகே, எப்படி விதவிதமாக லைட் பண்ணலாம், விதவிதமாக என்ன என்ன க்ரியேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா மாத்தாடு மல்லிகை பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டாக ஈவன் பண்ணி இல்லை அழகாக மோல்ட் பண்ணியிருப்பாங்க எல்லா ஆர்டிஸ்ட்டும். இது வேறு செட்டுங்கிறதுனால கொஞ்சம் நல்ல டெப்த்து கொடுக்கலான்னு சொல்லி நல்லா ஹாப்பியாக பண்ணோம். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைட்டிங்கும் பண்ணேன் அதில். அவுட்புட் பார்த்து ரஜினி சார் எஸ் குட், நல்லா இருக்குது செந்தில் அப்படி, குட், வெரி குட் அப்படின்னா தேங்க்யூ சார். அதான் நம்ம கதான தேங்க்யூ சார். இதில் வந்து எந்த காட்சிகள் நீங்கள் எந்த மல்டி கேமரா செட்டப்பில் நீங்கள் ஷூட் பண்ண சீக்வன்ஸ்? நிறைய சீக்வன்ஸ் எடுத்தோம், ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு 2-3 கேமரா தான். அப்போ அந்த சாங், அந்த ஓப்பனிங் சாங்கும் அதான்டா இதான்டா அருணாச்சல தருண் மாஸ்டர், அது அதுவும் ஃபுல்லாக தான் எடுத்தோம். ஓகே, அதுவும் ஒரு 3 கேமரா வச்சு தான் எடுத்தோம். அது ஒரு க்ளோஸ் ஒன்று, ஒரு வைடு ஒன்று, அப்புறம் ரஜினி சார் மட்டும் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. ஸோ 2-3 கேமரா யூஸ் பண்ணி தான் எடுத்தோம் அதுலாம். அது மாஸ்டர் இருக்கிறனால சார், ரஜினி சாருக்கு அவர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னால ஈஸியாக போயிடுச்சு, அது ஈஸியாக பட் பட்டன் போயிடும். அது மாதிரி டைரக்டர் வந்து அந்த அதாண்டா இந்த சாங்கு பற்றி கூட ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தார். திடீர்னு இந்த லொக்கேஷனுக்குலாம் வந்து ரஜினி சார் அந்த மைசூரில் ஏதோ பர்மிஷனில் வாங்கின அந்த மேட்டர்லாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், அந்த கோயில் பர்மிஷன் கிடைக்கல எங்களுக்கு, எங்கள் செய்ய இல்லை ஷூட்டிங் அது இப்போ நான் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. இவர் என்ன சொல்கிறார், என் பேரை யூஸ் பண்ணாதீங்க, தப்பாயிரும், ஏன்னா க்ரௌடு நிறையா வந்துடும், அப்புறம் அது நியூஸ் வெளியில் போகும், க்ரௌடு வரும், வேறு ஏதோ ஷூட்டிங்னு சொல்லிக்கிங்கன்னார். சொன்ன அவங்க ஒன்றும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் வந்து சொன்னதுக்கப்புறம் சரி நான் பேசுகிறேன்னு சொல்லி அவர் அம்பரீஷ் சார்கிட்ட சொல்லி அம்பரீஷ் சார் வந்து ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் கொடுத்தாங்க, போலீஸ் ப்ரொடெக்ஷனோடு வந்தது. ஓகே, ஸோ பெர்மிஷன். ஸோ அதனால் ஃப்ரீயாக ஜாலியாக பண்ணுறோம். ஓகே, ஏன்னா இவர் அந்த க்ரௌடு இதுதான், அந்த க்ரௌடு டார்ச்சர் பண்ணுவாங்கங்கிறது மட்டும்தான், மற்றபடி இஸ் ஃபைன். சூப்பர். அதே மாதிரி இந்த படத்தில் லாஸ்ட்டில் எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கி சான் ஸ்டைலில் வந்து அந்த மேக்கிங் மாதிரி கொஞ்சம் விஷுவல்ஸ்லாம் போட்டிருந்தேன், ரொம்ப அதாவது ஆடியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஒரு போர்ஷன்ஸு, அதுவும் உங்களோட இப்போ கைப்பதிப்பு தான். அது தப்பு பண்ணதெல்லாம் போட்டிருக்கோம், நான் தப்பு பண்ணதான் இருக்கோம் அதில், அவர் பண்ண தப்பு இருக்காது, நாங்கள் பண்ண தப்புகள் தான் அதில் அவர்களோட. ரஜினி சார் ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணல. ஆமாம் ஆமாம், காமெடியாக இருக்கும். ஏன்னா அந்த பாணியை ஆரம்பிச்சு விட்டது ஜாக்கி சான் படம். ஆமாம் ஆமாம், அது பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் இன்றைக்கி எல்லா ஹிந்தி படங்களும் பார்த்தீங்கன்னா ஃபைனலில் அந்த மாதிரி இதுக்குன்னு வாலண்டியர் எடுத்து போடுறாங்க. இப்போ ஜாக்கி சான் படங்கள் மாதிரி இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா யதார்த்தமான ஃபுட்டேஜ், அது டைரக்டர் வந்து விஷுவல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பாட்டுக்காக ஃபினிஷிங் அப்படி கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ அது வந்து அது ஒரு கல்ச்சர் மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அது இப்போ ரோலிங் டைட்டிலுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஆள், ரோலிங் டைட்டிலுக்கு ஒரு சாங்கு இல்லைன்னா இந்த மாதிரி மேக்கிங் மேக்கிங் வீடியோஸ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இப்போ வர வராது. நிச்சயமாக சார், இந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காட்சிகள் எது? சாங்கு தான் சார், சாங்க்கு அப்புறம் அந்த காமெடி சீன் ஒன்று இருக்கும்,
ரெண்டு பேரும் அந்த எண்ணெய் வலிக்கி விட்டுட்டு எண்ணெய் கொட்டிட்டு ரஜினி ஸ்லிப்பாய் வந்து சௌந்தர்யாவை கிஸ் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலாக ஒரு லைட் மேன் ஒருத்தர் இருக்காரு கன்னியப்பன் சார், அவர்கிட்ட வந்து ரஜினி சார் கூப்பிட்டு எங்கள் கன்னியப்பன் போங்க சார்க்குன்னு, அவங்க என்னையும் தெரியல கால் வச்சா அங்கிருந்தான் சருன்னு போயிட்டான் பார்த்துக்குள்ள எண்ணெய் போயிட்டான். அப்புறம் என்ன பண்ணார் அவர், அவர் கால் டூப்பு தான் போட்டோம், ஏன்னா ரெண்டு பேரும் பிடிச்சி இழுக்கணுன்றது, இப்போ டூப் போட்டு அந்த லெக் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ராலியில் அவர் வச்சு எடுத்தோம். ஓகே, அவர் அந்த ஷார்ட் பண்ணும்போது அவர் சிரிச்சுட்டே இருந்தார், எல்லாருமே சிரிச்சுட்டே இருந்தார், ஏன்னா அந்த பையன் அந்த லைட் மேனை சருன்னு போனதை பார்த்து அவன் வந்து நில்லு ரஜினி சார் சொன்னோன்னே வந்து நின்றுட்டான், என்னன்னு தெரியாமல் போயிட்டான் அவன் பாட்டுக்கு அந்த அந்த பொசிஷன் மார்க்கெல்லாம் தள்ளிப்பட்டான். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஒரு காமிக்கலாக இருக்கு. அப்புறம் அந்த படத்தில் முக்கியமாக அந்த குரங்கு வந்து அந்த ருத்ராட்சி அப்படின்ட்டு போகிற காட்சி, அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அது ஒரு ட்ரெயின்டான ஒரு மக்கி தான், அது ட்ரெயின்டான மக்கி தான், சொன்னால் கேட்கும். அது என்ன திடீர்னு ஓடி போயிடும் வெளியில், அதனால் என்ன பண்ணால் அந்த ட்ரெயினர்ஸு ப்ளஸ் இந்த நாலு செட்டஸ்டன்ஸ் எல்லாம் குச்சி வச்சுட்டே நிற்பானு ஓரமாகவே கேமரா சுற்றிடும், ஏன்னா விட்டு அது மரத்தை கொடிக்கிற மரத்தை கொடிச்சுன்னா பிடிக்க முடியாது. அந்த ட்ரெயினர் முதல்ல கொண்டு ஒரு நாலு பேர் சுற்றியுமே நிற்பானுங்க, அது எங்கே போனாலும் குச்சி எடுத்தோம்னா அப்படியே உட்காந்துடும், குச்சி எடுத்து அப்படி உட்காந்துடும், இல்லைன்னா ஓடி போயிடும். இப்படி சுற்றிலுமே நின்று நின்று அந்த குரங்கு அந்த ருத்ராட்சத்தை போகிறது, அங்கே எடுத்து தூக்கி வீசுறது, அது இதுக்கு வந்து அந்த கை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு டம்மி பண்ணிட்டோம், ஏன்னா அது எடுக்க மாட்டேன்ட்டுச்சு குரங்கு வந்து உட்காரும் பார்க்கும் சிரிக்கும் எல்லாமே பண்ணோம். அது அந்த ரஜினிசர் கழுத்துலேருந்து அது எடுக்க மாட்டேன்ட்டுச்சு, அப்புறம் ஒரு டம்மி வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பி அந்த ஓடுறதெல்லாம் சேசிங்கெல்லாம் இப்படி இந்த இவ்வளோ க்ளோஸ் க்ளோஸ் சர்க்கிள்குள்ளே தான் எடுத்தோம். ஆமாம், விட்டு அது குரங்கு ஓடி போயிடும். இந்த அவன் நாங்கள் செயினும் போடக்கூடாது. ஆமாம், செயின் போட்டால் அந்த குரங்குக்காரங்களோட அவனோட கண்ட்ரோலில் இருக்கும். ஆமாம், அதுவும் நிற்கலை. ஓகே, அப்புறம் ஒரு வழியே போதும் இது இதோட இந்த ஷார்ட்ஸை போதும்னு சொல்லிட்டு அமிச்சிட்டோம். அது ஆனால் நல்லா இருந்தது, ஆனால் ஒன் டே ஃபுல்லாகச்சு அது, அந்த அந்த குரங்கு மட்டுமே ஒன் டே ஃபுல்லாகச்சு. இல்லை இப்போ இன்றைக்கி அந்த காட்சிகள்லாம் எடுக்கும்போது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த என்ன சொல்கிறது அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது சாத்தியமே இல்லை. இல்லை பாசிபிள், அப்புறம் இதுக்கு ஒரு வந்து பிகினிங்கில் ஒரு கார்டு போடணும். இப்போ இருக்க ஃபெசிலிட்டிஸில் என்னென்னா உங்களுக்கு சிஜி பண்ணிட்டு போயிடுவோம், சிஜி பண்ணிட்டு போயிடுவோம், சிஜி பண்ணிட்டு இந்த நேச்சுரலிட்டி இருந்தது வராது, அது வராது. அது பார்க்கும்போது அந்த இந்த குரங்குன்னு அந்த குரங்கு சட்டைகள்லேருந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து சிஜியில் பண்ணாங்கன்னா அந்த ரியலிஸ்டிக்காக வராது வராது. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் பண்ணாக்கா நான் வந்து நாம வந்து இங்கே இந்த மிருகங்களை துன்புறுத்தவில்லைன்னு போட்டு அந்த என்ஓசி வாங்கணும், இவ்வளோ பல விஷயங்கள். அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு காட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த இந்த இவர் குள்ளனை மிரட்டுறதுக்காக வந்து அந்த பல்லி பாம்பு அந்த தேள் எல்லாம் எடுத்து போடுவார் அந்த பிக்சர், அது வெறும் டூப்ளிகேட் தானங்க, அது பல்லி அந்த பல்லி எல்லாமே டூப்ளிகேட் தான் அது. ஆனால் இவருக்கு என்ன ரஜினி சார் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்பார் எல்லாருக்கும், எல்லாரும் நல்லா பண்ணட்டும், அவங்க பண்ணா தான் எனக்கு எல்லாமே ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். நிச்சயமா, ஆமாம், இப்போ நீ சொன்ன மாதிரி இந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் சீனில் 12 குழந்தைகளுக்கு அப்பா மாதிரி ஆலக்கத்துக்கு இடுப்புள்ள பேர் வச்சுட்டு ஒவ்வொன்றுக்கு அவர் பண்ணுற கலாட்டா, அதுக்கு இவர் கொண்டு வந்த இந்த காப்பி வந்து பல வெரைட்டியில் காப்பி காப்பி கேட்பான், இவர் டார்ச்சர் தாங்க முடியாமல் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கடைசியாக எப்படி அவர் நல்லா பேசணும் சார், நல்லா திட்டட்டும் சார், அவர் நல்ல நல்லா சொல்லி சொல்லி கொடுப்பார் அவர். ஏன்னா ஏற்கனவே அந்த ஆர்டிஸ்ட் பார்த்தீங்க சார், சிவப்பு சுண்டிலே நாங்கள் வந்து ஃபேன்ஸ்லாம் பயங்கர கத்தியிருக்காங்க, அப்படி ஒரு கேரக்டர் திட்டுற கேரக்டரு சிவப்பு சொல்ல சில சீன் வருவார் பயங்கர திட்டுவார், தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கத்துவாங்க, அவர் போட்டு அசிங்க அசிங்கமாக கத்துவானுங்க திட்டுவாங்க அப்படி, அது சிவப்பு சுரேன்ல. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு அப்புறம் இதில் நடிச்சிருக்காரு அவர் சார். இப்போ நல்ல நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்கா ஒரு பெரிய ஸ்டார் படம் மின்னக்கட்டு அப்படி மாதிரிலாம் எல்லாமே ரொம்ப ஜாலியாக ஏதோ பிக்னிக் போயிட்டு வந்து படத்தை முடிச்ச மாதிரி, எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிச்சுன்னு தெரியாத மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கு தெரியுது. அது ஓரளவு அந்த ஃபஸ்ட் காப்பி பார்க்கும்போது உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட் காப்பி பார்க்கும்போது என்னென்னா ஒரு நம்ம இந்த படம் பண்ணியிருக்கோமா அப்படி, நானாக கேமரா பண்ணேன், அப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது. ப்ளஸ் அந்த ஃபஸ்ட் ஷோ வந்து தியேட்டர் ஆடியன்ஸோடு பார்க்கும்போதில் அப்படி ஒரு நம்மளுக்குள்ளே ஆஹா நம்ம தான் கிரேட்டுன்ற மாதிரி ஒரு திமுறு வந்தது இடையில. அது என்னென்னா நம்ம அந்த ஏஜ் ஃபேக்டரில் உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் ஒரு ஜாலியாக இருந்து இருந்து பழகிட்டில்ல, திடீர்னு ஸ்க்ரீனில் அவ்வளோ அப்ளாஸு, அவ்வளோ க்ரௌடோட ரெஸ்பான்ஸு ஒவ்வொரு சீனுக்குமே கண்டிப்பாக பார்த்து எல்லாம் கை தட்டும் போதில் நம்மளுக்கு அடாடாடா அச்சா என்ன இதுமா பண்ணியிருக்கோம் நம்ம அதுவும் அப்படி ஒரு தாட் உண்மையில வந்தது. அது ஒன்லி இல்லை ரெண்டாவது அது அப்போ ஏஜ் ஃபேக்டரும் ஒன்று உண்டு. ஆமாம், என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அது அது
உண்மையில ஆல் த கிரெடிட் கோஸ் டு ரஜினி சார் தான். அந்த மாசு இல்லைன்னா நமக்குலாம் அந்த ஒரு திமிர் வராது பாடியில். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு அது அது இருந்தது உங்களுக்கு பார்க்கும்போது தேட்டர் விட்டு வெளில வரும்போது திமிராகவே வர்றது இப்படி யாரையும் மதிக்காம இப்படி. ஆமாம், அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த ஒரு அந்த ஃபீலிங்கே வேறு சார். திமிர் காட்டக்கூடிய வயசும் வேறு அந்த நேரத்தில். நிச்சயமாக, ஏன்னா டேரக்டராக சொல்லியிருக்காரு என்னோடய யங் ஏஜில் அவ்வளோ பெரிய படம் வந்து அசால்ட்டாக பண்ணிட்டேன், பட் இன்றைக்கி பண்ண சொன்னால் நான் யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி பெட்டியில் கொடுத்துருக்காரு டேரக்டர் கவனிச்சேன். அதே மாதிரி சார், இப்போ நிறைய பேர் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணும்போது எல்லாம் சொல்லியிருக்காங்க, படம் பொதுவாகவே இந்த படம் பார்க்கும் போது தலைவரோட இன்புட்ஸ் நிறையா அதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதில் இந்த படத்தில் நீங்கள் அதை அவரோட இன்புட்ஸ் பார்த்த வகையில் ஞாபகம் சொல்லுங்கள். இல்லை சார், அது எப்போவுமே இல்லை, அதை நான் சொல்கிறேன் அந்த கேமரா ஆங்கிள் வந்து நான் ஆடியன்ஸை பார்த்து சொல்கிறேன் கீழே வச்சுங்க அப்படின்னா. இல்லை சார், கீழே வச்சா இந்த நோஸ் தெரியுமே சார். இல்லை இல்லை, அது ரஜினி அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ரஜினி அது அவர் சொல்லும் போதே இல்லை, இந்த அருணாச்சலங்க ஒரு டைட்டில் என்னங்க, நீ போய் நீங்கள் சிம்பிளாக சொல்லி பாருங்க, அருணாச்சலம் அருணாச்சலம் எப்படி இருக்கு அப்படிதான் சொல்லுவார். நல்லா இருக்கே சார், நம்ம சொன்னால் கேவலமாக இருக்கு, அவர் சொன்னால் நல்லா இருக்குன்ற சென்ஸ் தான். அருணாச்சலம் அருணாச்சலம் அப்படி பாரு, அருணாச்சலம் எப்படி இருக்கு. ஸோ அந்த அவரோட இன்புட்ஸ் வந்து எப்பவுமே இருக்கும், அவரை ஃபோக்கஸ் பண்ணணும், நல்லா இருக்கணும், அந்த சீன் நல்லா பண்ணணுன்றக்காக அவர் என்ன நிறைய கொடுப்பாரு அதில். இட்ஸ் ஒர்த் இட் தான் உங்களுக்கு. ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே எத்தனை பேர்கிட்டருந்து கேபி சார் கிட்டேருந்து வரும்போது இல்லை, நம்மளாம் ஒன்றுமே கிடையாது, ஆஃப்டர் ஆல் ஸ்மால் பீனட்ஸ் தான் நம்ம. ஸோ அவர்கிட்ட கற்றுக்கிற நிறையா இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் உங்களோட ஒர்க்கு போய் பார்த்ததுக்கப்புறம் அவர் பார்த்து சில இதை ரசித்ததோ இல்லை வந்து பார்த்துட்டு உங்களை இந்த அப்ரிஷியேட் பண்ண அப்ரிஷியேட் பண்ண அந்த மாத்தாடு சாங்குக்கு சாங்கில் அந்த சாஃப்ட் லைட் போட்டு அந்த சாஃப்ட் லைட் அந்த பேக் லைட்டை போட்டது சார் எனக்கு நல்லா இருக்குது சார். அந்த ஹீரோயின் காமிச்ச மாதிரி என்னையும் அழகாக காமிச்சிருக்கீங்க சார் அப்படின்னாரு. அது எப்போ சொன்னார் சார், படம் பார்க்கும் போது சொன்னாரா இல்லை ஷூட்டிங் டைம்ல சொன்னார்? இல்லை இல்லை, சாங்கை ஃபுல்லாக முடிச்சு எடிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் சொன்னார். ஓகே, நான் நல்லா இருக்கேன் செந்தில், குட் அப்படின்னு சொல்ல சார் நீங்கள் எப்பவுமே நல்லா தான் சார் இருப்பீங்க அப்படின்னு. அதுலேயும் இல்லை, ஒன்றும் இல்லை சார். ப்ளஸ் அவருக்கு அந்த பிளாக் காஸ்ட்யூம் பாருங்க ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, என்னதான் ஒயிட்டாக இருந்தாலும் பிளாக் பிளாக் தான் அவர் ஃபேவரட். ரெண்டு கலர் கண்டிப்பாக இருக்கும், ஒயிட்டில் ஒன்று வரும் கண்டிப்பாக, பிளாக்ல ஆமாம் பிளாக்ல 100% வரும் கண்டிப்பாக. இல்லை சார் பிளாக்கு நீங்களும் எப்படி சார் கலர் எப்படி இருக்கீங்களா அது மாதிரி? இல்லை இல்லை நல்லா இருக்கும் பாருங்களேன் அப்படி. ஆனால் போட்டால் உண்மையில அவர் நல்லா 100% சூட்டாங்க, நம்ம தான் சொல்லுவோம் கருப்பு 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 ரெண்டு கலருமே இருக்கு, பெரிய ரொம்ப நல்லா இருக்கும். எனி காஸ்ட்யூம் எடுத்தாலும் அதில் பிளாக் இல்லாமல் அவருக்கு வந்து காஸ்ட்யூம் ஃபுல்ஃபில் ஆகாது, ஒயிட் இல்லாமலும் ஆகாது, இது ரெண்டுமே கம்பல்சரியாக ஒரு ட்ரிப் வந்துடும். அது மாதிரி சார், இப்போ இந்த படத்தில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு கேள்விப்பட்டவுடனே உங்களோட மனநில எப்படி இருந்தது சார்? திடீர்னு அருணாச்சலம் சூப்பர் ஸ்டார் படம், சுந்தர் சிவ் டைரக்ட் பண்ணுறாரு, நான் அது கேமரா பண்ண போகிறேன், அந்த தருணம் எப்படி இருந்தது? ஆனால் நைட்டு ஃபுல் பார்ட்டி சார், என்ன என்ன குடிச்சோம் என்ன சாப்பிட்டோங்கிறத ஞாபகம் இல்லை எல்லாருமே. எங்கள் செட்டு அந்த ஜாலி செட்டில் அவர் ஃபுல் பார்ட்டி வச்சு ஜாலி என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த நாள் தான் சொல்கிறேன், இது சாதாரண படம் கிடையாதுடா, விளையாட்டு தனமாக கிரியேட் கிடையாது, எதுவும் கிடையாது சொல்லிட்டேன். ஒழுக்கமாக ஜாலி ஒழுக்கமாக சின்சியராக இருக்கணுன்ற அதுக்கப்புறம் தான் அந்த தாட்டே வந்து. ஏன்னா இதை நான் இன்ஸ்டியூட்டில் எங்கள் கேரியர்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு ரஜினி சார் படம் பண்ணது. ஓகே, உங்கள் பேட்ச் யார் சார்? எங்கள் பேட்ச் ஆர்டி ராஜசேகர், எம்எஸ் பிரபு, ஓகே, அப்புறம் கல்யாண சுந்தரம்னு ஒரு கேமராமேன், ஓகே, நாங்கள் நாலு பேர் தான் இப்போ ஃபிலிமில் இருக்கோம், மற்றவங்களாம் வேறு ஜாபுக்கு போயிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே, ஃபிலிமில் இருக்கிறது இவங்க தான். ஸோ எங்கள் செட்டில் பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு ரஜினி படம் பண்ணும்போது நிறைய பேர் எங்கள் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ், என் கிளாஸ்மேட்ஸு, சீனியர்ஸு ஃபோன் பண்ணி வச்சான், டே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராஜ் சூப்பர் ஸ்டார் படம் பண்ணுறாரு, ஆமாம் ஆமாம் ரைட்டு, தப்பு இல்லையே, அப்போ ஒரு ஒரு ஹைப் இருந்தது, ஒரு சந்தோஷமாக இருந்தது. நிச்சயமாக ஆஃப்டர் ரிலீஸ் ஆஃப் அருணாச்சலம், அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களோட ஃபேமிலி அந்த சைட்லாம் ஆமாம் சார், எங்கே போனாலும் இல்லை, ஓ இவர் ரஜினி பட கேமராமேன், ரஜினி பட கேமராமேன், என் பேரே தெரியாது யாருக்கும், ஓ அருணாச்சல பட கேமராமேனா இப்படி தான் சொல்லுவாங்க. எங்கே அது ஒரு ஸ்டாம்பிங் தான் அது, எங்கே போனாலுமே இப்போ எந்த படம் இப்போ கூட ஆமாம் நீங்கள் ஹிஸ்ட்ரி அந்த விக்கிபீடியாவில் பார்த்துக்கல, ஓ நீங்கள் ரஜினி சார் படம் பண்ணியிருக்கீங்களா, ஏன்னா நான் 70 படம் பண்ணியிருக்கேன், அதை சொல்லலை அவங்க, ரஜினி சார் படமும் பண்ணியிருக்கீங்களான்னு தான் கேட்பாங்க. ஸோ அது ஒரு பிராண்டிங்ன்றது இட்ஸ் தேர். நடிகர் ரஜினிகாந்த்ன்றவர் யார், அவர் எப்படி இருப்பார், எப்படி பழகுவார்ன்றதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் பார்வையில் அவர் பற்றி இருந்த கற்பனை எப்படி? இப்படி இருக்காரு, பெரிய ஆளாக இருப்பார் போல் இருக்க, பேச மாட்டார், இவ்வளோ பவராக இருக்கார், அவர் எப்படி பேசுவார், என்ன பண்ணுவார், என்ன சாப்பிடுவார், இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால்
ஒன்ஸ் பழகினதுக்கு அப்புறம் இல்லை சார் நம்மளை மாதிரி தான்டா அவர் டே நல்லவர் அவர் அவர் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை ஆனால் அவர்கிட்ட என்னமோ இருக்கு அது மட்டும்தான் தெரியுது இல்லை அது நம்மளை மாதிரி தான் இருக்காரு பட் சம் சப் சம் பவர் இஸ் தேர் வித் இன் ஹிம் அதான் உங்களுக்கு ரஜினி சார் கிட்ட பிடிச்ச விஷயங்கள் அவரோட சிம்பிளிசிட்டி தான் சார் ஒன்லி வெறும் அவரோட சிம்பிளிசிட்டி அண்ட் சின்சியரிட்டி வேறு எதுவுமே இல்லை ஓகே தேங்க்யூ அப்புறம் அவர் படங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் தம்பிக்கு அந்த ஊர் சார் அப்பப்போ மேலே 10 மணி சொல்லுவீங்களா அவ்வளோ அழகாக இருப்பார் அதில் அவ்வளோ அழகாக இருப்பார் அதில் அந்த ஹேர் வந்து விக்கி கிடையாது அப்போ சூப்பராக இருக்கும் அந்த காற்றுல அப்படி அந்த அவர் ஊட்டியில் எடுத்துருப்பாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அது ஒரு தீபம் ஆமாம் அது பட் நடந்து வந்தாலே செம கிளாப்ஸ் இருக்கும் அது என்னோட ஃபேவரேட் அது தம்பிக்கு அந்த ஊர் உண்மையிலே அந்த படமே வந்து அதாவது கேபி சார் வந்து அவர் காமெடி ஹீரோவாக திருமுல்லில் இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஆனால் அதுக்கப்புறம் அவர் வேறு யாரும் அட்ராக்ட் பண்ணல அந்த நேரத்தில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ எனக்கு வந்து ராஜசேகர் சார் ரொம்ப பழக்கம் எனக்கு அந்த டைமில் நான் சினிமா கோத்துக்கு முன்னாடி இருந்தேன் அந்த டைமில் எங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணி ஜெயித்த ஒரு படம் அது தம்பிக்கு வந்தவர் டேரக்ட் ராஜசேகர் சார் வந்து அப்போது ஃபஸ்ட்டு அந்த படத்துக்கு வச்ச டைட்டில் வந்து நானே ராஜா நானே மந்திரி ஓ ஓ என்ன சார் இது டப்பிங் படம் மாதிரி இருக்குது டைட்டில் இருந்தோம் அதுக்கப்புறம் திருப்பி இந்த டைட்டில் எப்படி இருக்குன்னாரு சார் அதுக்கு முதல் டைட்டில் மேலே அப்படின்னா அப்போது அதே மாதிரி ஹீரோயின் வந்து அப்போ மாதவி போட்டார் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மாதவி நடிச்ச எல்லா படங்களும் பெருசாக போகலை இப்போ என்ன சார் இப்படி போட்டிருக்கீங்களே அந்த படம் காப்பி ரெடி ஆன உடனே உங்களுக்கு நான் ப்ரொஜெக்ஷன் கூப்பிட்றேன் ப்ரிவியூவில் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் இதில் நான் சேலஞ்ச் பண்ணுறது ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னாரு அதே மாதிரி அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அந்த தம்பி ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஓடி ஓடி ஸ்கூலில் கட் அடிச்சுட்டு ஓடிடுறது இந்த படத்துக்கு ரஜினி சார் படம் பெரிய வெற்றி படம் சார் அதாவது இனிமேல் சொல்லப்போனால் தம்பிக்கு வந்து ஒரு இன்றைக்கும் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம் காமெடி அவ்வளோ சூப்பராக இருக்கும் பக்கா என்டர்டெய்னரு அவர் ஸ்டைல் தாங்க அழகாக இருக்கும் அதாவது வாண்டடான ஸ்டைலில் இருக்க சிகரெட் இருக்காது ஒன்றும் இருக்காது ஆனால் அழகாக இருக்கும் அழகாக இருப்பார் அதை குறிப்பாக அந்த புக்கு படிக்கும் போது அந்த பாம்பு காமெடி ஆமாம் பாம்பு ரொம்ப பிரமாதம் அது பரவாயில்ல நீங்கள் நீங்களும் அதாவது வழக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச படம் போது அந்தந்த பாஷா படைப்பா இப்படி தான் சொல்லிட்டு வராங்க ஒரு சிலர் முள்ளு மலர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக தம்பிக்கு வந்து ஒரு சொல்லியிருக்கேன் கரெக்ட் அது சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படம் பிடிச்சிருக்கேன் அதுக்கு ஒரு காரணங்கள் அதுக்கு ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கும் அந்த மாதிரி எங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கோம் அதாவது நீ ஒவ்வொருத்தரும் அந்தந்த படம் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது அது நம்ம அதை ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் அந்த வகையில் தம்பிக்கு வந்து உண்மையிலே நல்ல படம் பிரமாதமான படம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட பழைய டைட்டிலுங்க வச்சு இன்றைக்கி பல புது படங்கள் எல்லாமே அதுதானே போயிட்டுருக்கு எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ அந்த அளவுக்கு அது அந்த அந்த படங்கள் கிடைச்ச பேர் இந்த டைட்டிலெலாம் சில நேரத்தில் அது கெட்டு போகுது அவருக்கு மட்டும்தானே வரும் அது வேறு யாருக்கு வரும் சார் இந்த அருணாச்சலம் படம் பண்ணும்போது சார் அரசியல் பற்றிலாம் ஏதாவது அவர் பேசிட்டுதோ இல்லை அந்த மாதிரி அவர்கிட்ட அவர் தாட்ஸ் இருக்கிற மாதிரி சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் அந்த இதில் எதுவுமே இல்லை கிடையாது நான் ஃபேன்ஸுக்காக மட்டும்தான் இருக்கேன் ஓகே ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருக்கணும் அல்லதான் அதுக்கு தகுந்த மாதிரி ஷாட் வைங்க ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி என்ன காமிங்க அதுதான் சொல்லுவார் மற்றபடி எனக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபீல் இல்லை அப்போ பண்ணும்போது சூப்பர் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார் இப்போது தலைவர் வந்து இப்போது ரசிகர்களை நீண்ட காலம் கனவை நிறைவேற்றதுக்கு இன்றைக்கி வந்து அரசியல் வரேன்னு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அறிவிச்சிட்டார் அதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் வாழ்த்துக்கள் தான் சார் நல்லா வரணும் நம்ம சினிமாக்காரர் ஒருத்தர் விஷயமான நல்லது தானே தேங்க்யூ ஸோ மச் சார் சார் உங்களோட டைம் ஒதுக்கி இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டீங்க அந்த வகையில் உங்களுக்கு வந்து எங்கள் ரொம்ப தலைவர் ரசிகர் சார்பில் உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் தேங்க்யூ சார் என்னை மதித்து வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்தீங்க சார் சார் நிச்சயமாக சார் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் தலைவரோட இந்த 45 வருஷம் பயணித்த ஒவ்வொருத்தரையும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் யார் எந்த அளவுக்கு என்னால் போய் அவங்க கூட சேர முடியுமோ சேர்த்து அவங்ககிட்ட அந்த நினைவு கண்டிப்பாக பண்ணுறீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் சில கிட்ட பல விஷயங்கள் இருக்கலாம் சில கிட்ட சில விஷயங்களாக இருக்கலாம் ஆனால் அந்த சிறிய காலத்தில் அவங்கக்கிட்ட இருக்க அந்த சின்ன சின்ன அனுபவங்கள் கூட ரசிகர்களுக்கு உண்மையில் வந்து அவர் ஒரு பொக்கிஷமாக தான் இருக்கும் அதனால் நான் வந்து எல்லாருக்கிட்டே வந்து அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த வகையில் உங்களுக்கு தொடர்ந்து தான் நீங்களும் ஒத்துழைச்சிங்க ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ தேங்க்யூ